فَمَا لَكُمْ فِي الْمُنَافِقِينَ فِئَتَيْنِ وَاللَّهُ أَرْكَسَهُمْ بِمَا كَسَبُوا أَتُرِيدُونَ أَنْ تَهْدُوا مَنْ أَضَلَّ اللَّهُ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَلَنْ تَجِدَ لَهُ سَبِيلًا وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قوم إن الحمد لله கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நபி வழியும் நமது நடைமுறையும் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். எதற்காக இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பியிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்றாமல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடை செய்திருக்கிறார்களோ அதுபோன்ற காரியங்களை பின்பற்றி வருவதின் காரணத்தினாலும், மார்க்கம் என்பது இறை தூதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாகத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, நம்மிடத்திலே மார்க்கம் என்ற பெயராலே ஏராளமான அனாச்சாரங்கள், அநியாயங்கள் புகுந்து இருப்பதை காண முடிகிறது. ஒன்று ரெண்டு அநியாயங்கள் என்று சொல்ல இயலாது. கலிமா சொன்ன நாம், முஸ்லீமாக வாழக்கூடிய நாம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைகள் அனைத்துமே புறந்தள்ளப்பட்டு, அவர்கள் எதை எதிர்த்தார்களோ அது போன்ற காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள், இதை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த சில விஷயங்களை முதலில் நாம் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லக்கத் கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்கிறது. யார் மறுமையும் அல்லாஹ்வையும் நம்புகிறார்களோ, ஒதக்கர் அல்லாஹ கசீரா, யார் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானிக்கிறார்களோ, திக்கிர் செய்கிறார்களோ, அது போன்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு வசனம் நமக்கு தெரியாத ஒரு வசனம் அல்ல. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து நமக்கு புரியாத ஒரு கருத்தும் அல்ல. உலகத்திலே வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார். இதுதான் உலகத்தினுடைய எல்லா காலத்தினுடைய நடைமுறை. தனக்கு பிடித்தமான ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால்
அந்த தலைவர் எப்படி நடக்கிறாரோ அதே போன்ற அந்த தொண்டன் நடப்பான். தனக்கு பிடித்தமான ஒரு நடிகை இருக்கிறாய் என்றால் அந்த நடிகை என்னென்ன சேலை கட்டுகிறாளோ, வளையல் போடுகிறாளோ, அதே போன்று ஒரு பெண் தன்னையும் அதை போன்று அவள் ஆக்கிக் கொள்வாள். இது உலகத்தில் மனுஷனுடைய இயல்பு. பெரும்பான்மையான மக்களிடத்தில் நீங்கள் பார்த்தால் ஏதாவது ஒரு விதத்தில் தான் யாரை மதிக்கிறானோ, யாரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுடைய யதார்த்தமான நிலையை இவன் ஃபாலோ பண்ணுவதை பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். இது உலகத்தில் மனுஷனுடைய இயல்பு என்றாலும் வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் முன்மாதிரியாக எடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதை ரசூலுல்லாஹ் காட்டலை? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விஷயத்தை காட்டாம போனாங்க? உங்களுக்கு ஆடை அணிவது நாகரிகமான ஆடை அணியணும், நல்ல அழகான ஆடை அணியணும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் இதுக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இல்லையா? ஒரு நல்ல ஒரு வேற ஏதாவது நல்ல அணிகலனை அணிய வேண்டும். இதை பெண்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. இதை ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக காட்டி தரலையா? ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் இதை ரசூலுல்லாஹ் காட்டாம போயிட்டாங்களா? கொடுக்கல் வாங்கல் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்களா? ஒரு மனுஷன் எப்படி அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பின்பற்றணும் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் உலகத்தில் எந்த தலைவரிடத்திலும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு என்ன மறைக்கப்பட்டு இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்ன என்று தெரியாத அளவுக்கு, புரியாத அளவுக்கு நம்மிடத்தில் ஏதோ ஒண்ணுமே இல்லாமல் சூனியமாக ஆக்கப்பட்டிருக்குதா இல்லையா? நபி அவர்களுடைய தாடி முடி எத்தனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? நபி அவர்களுடைய உடல், அவர்களுடைய அழகு, அவர்களுடைய தோற்றம், அவருடைய நிறம், அது எப்படியெல்லாம் இருக்கும் என்ற அளவுக்கு ஹதீஸ்ல வருதா இல்லையா? அஸ்மா பின் அபிபக்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழியர், ஆயிஷா அவர்களுடைய சகோதரி, நபி அவர்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக காட்டுகிறேன். அவர்கள் பின்காலத்தில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி, பின்காலத்தில் அஸ்மா அவர்கள் வந்து ஒரு ஜுப்பாவை, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய அந்த ஜுப்பாவை அப்படியே வெளியில் உணர்ந்து வந்து காட்டுதாங்க. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய ஜுப்பா என்றால் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குத பெரிய ஜுப்பா, முட்டுக்கால் அல்லது கால் தொடையத்தை, அதாவது கால் கரண்ட வரையும் இழுத்து போகக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டைலில் போடுறாங்களே, இது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜுப்பான்னு ஒன்று இருந்துச்சு, அதனுடைய மாடல் அது ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இப்பொழுது அந்த ஜுப்பாவை, நபி அவர்களுடைய ஜுப்பாவை அஸ்மா அவர்கள் அப்படியே வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுதாங்க. எது காட்டினாங்க தெரியுமா? இதுதான்ப்பா ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா, நபி அவர்கள் அணிந்து விட்ட ஜுப்பா இதுதான். அது எப்படி இருந்தது தெரியுமா? நபி அவர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை அஸ்மா அவங்க அப்படியே சொல்லி காட்டுதாங்க. அவருடைய இந்த கையினுடைய கஃப் இருக்குதுல்ல, இது வந்து இந்த அளவுக்கு மட்டும், ஒரு ரெண்டு விரல் அளவுக்கு மட்டும் இது பட்டால அப்படியே நெய்யப்பட்டு இருந்தது இந்த துணி மாத்திரம். அவருடைய காலர் இருக்குதுல, இது பட்டாக நெய்யப்பட்டு இருந்தது. அவங்களுடைய ஜோப்பு, இந்த ஜோப்பு என்பதும் பட்டு துணியால் தைக்கப்பட்டு இருந்தது. நபி அவருடைய ஜுப்பாவை கொண்டு வராங்க. கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய ஜுப்பாவை விரிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கையினுடைய கஃபு, இந்த காலர், கை காலர் சொல்லுவோமே, இது மட்டும் பட்டா இருக்குது. அவங்களுடைய ஜோப்பு இருக்குத அது மட்டும் பட்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜுப்பாவை வெளியில் வந்து காட்டினாங்க. எது காட்டுறாங்க தெரியுமா? ஆண்களுக்கு பட்டு ஹராம் நாம எல்லாம் தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் சட்டையில் கொஞ்சம் அங்கங்கே லேசாக ஒரு துண்டு பட்டு துணியை வைத்து தைத்தால் அது தப்பு இல்லை என்பதற்காக இந்த ஹதீஸை சொல்ல வராங்க. நாம் எதுக்கு சொல்ல வாரம் தெரியுதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடை, அது பின்காலத்திலையும் பாதுகாக்கப்பட்டு அந்த ஆடையினுடைய வடிவம், அதனுடைய அழகு, அதனுடைய தோற்றம் எப்படியெல்லாம் இருந்தது என்று அஸ்மா அவங்க சொல்கிறாங்களே, இதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோமே. அப்போ இந்த அளவுக்கு தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை இருந்ததுன்னா எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை.
எவ்வளவு தெளிவான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சூனியமான ஒரு வாழ்க்கை கிடையாது, யாருக்கும் புரியாத ஒரு வாழ்க்கை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அஸ்மா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில இருந்து இப்ப நம்முடைய இளவட்டங்கள் போடுவாங்களா இல்லையா, இளவட்டங்களுடைய டிரெஸ்ஸை நீங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி காலருக்கு மட்டும் தனி கலர்ல தப்பான், இந்த பட்டி இருக்குமே சட்டையினுடைய பட்டி, இதுக்கு இன்னொரு கலரா இருக்கும். அல்லது சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு சைடு ஒரு கலரா இருக்கும், இந்த சைடு இன்னொரு கலரா இருக்கும், பேக் சைடு இன்னொரு கலரா இருக்கும். சில ஆட்கள் கிண்டல் அடிப்பாங்க, ஏன்டா துணி கிடைக்கலையா, ஒட்டு துணி போட்டு வச்சிருக்கிறிய அப்படிம்பா. ஏன் அப்படி கிண்டல் அடிக்கணும், ரசூலாவை அப்படி போட்டிருக்காங்களே, அழகழகா டிசைன் டிசைனா அவ்வளோ அற்புதமா ரசூலா போட்டிருக்கிறாங்களே, அப்போ அதை மாதிரி போட்டா என்ன தப்பா, ரசூலாவே போட்டிருக்கிறாங்கல்ல, கையில் இந்த கஃபுக்கு ஒரு விதமான கலரு, ஜோப்பு அது இன்னொரு விதமான கலரு, காலருக்கு அது ஒரு விதமான கலரு, இப்படியெல்லாம் ரசூலா போட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இளவட்டங்கள் போடுவதா இருந்தாலும் மார்க்கத்தில் தப்பு இல்லை என்ற கோணத்திலையும் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி அஸ்மா அவர்கள் விளக்குறாங்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அவர்கள் காட்டி தந்த நடைமுறைகள் எதுவுமே நம்மளுக்கு மிச்சமாகலை, காட்டாமல் போகலை. இதை முதல்ல நாம் அழுத்தம் திருத்தமாக மனசில் புரிய வைக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா கான் லி மூமினின் ஒலா மூமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். ஒரு மூமினான ஆணா இருந்தாலும் மூமினான பெண்ணா இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஏதாவது ஒன்றை இதுதான் சரி என்று தீர்ப்பளித்து விட்டால் அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது மார்க்க விஷயமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். மார்க்கம் என்று வந்துவிடும் என்றால் இதுல வந்து கூடுதல் குறைப்பது, இது சரி இது தப்பு என்று சொல்வதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஏன், ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாங்களே, எத்தனை ரக்காயத்து தொழணும், லுஹர் எத்தனை ரக்காயத்து, அசர் எத்தனை ரக்காயத்து, மஹ்ரிப் எத்தனை ரக்காயத்து, இஷா எத்தனை ரக்காயத்து, முன்பின் சுன்னத்துகள் எத்தனை, இதை ரசூலுல்லாஹ் சொல்லாமே போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இபாதத்துடைய விவகாரங்களை இபாதத்துடைய வழிமுறைகளை எல்லாவற்றையும் அழகாகவே நபி அவர்கள் சொல்லி தந்துட்டாங்களே. அப்ப எதுக்கு இன்னொரு ஆளு, எதுக்கு இன்னொரு அசரத்து, எதுக்கு இன்னொரு இமாமு, எதுக்கு இன்னொரு அவுலியா, எதுக்கு இன்னொரு பெரியாளு, எதுக்கு இன்னொரு ஆள் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்ற பொழுது நாம எதற்கு இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், பல்லு மா உன் சிலை இலைக்க மிர்ரபிக், நபியே எதை மார்க்கமாக வகையாக உங்களுக்கு நாம் இறக்கி அருள் இருக்கிறோமோ அதை அப்படியே இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லிவிடுங்கள். நாம இறக்கி வைத்த இந்த வகி செய்திகளை நீங்கள் சொல்லவில்லை என்றால், அதை முறையாக இந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் சேர்க்கவில்லை என்றால், நீங்கள் இந்த தூதுவத்தை ஒரு காலத்திலையும் நீங்கள் சேர்த்தவராக ஆகவே மாட்டீர்கள். மக்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன மக்களாக நீங்கள் ஆகவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இன்னொரு கோணத்தில் கடுமையான கோணத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த இறை தூதர் நாம் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்லிடணும், நாம் எது மார்க்கம் என்று சொன்னோமோ வகையாக எதை அறிவித்திருக்கிறோமோ அதை அப்படியே இந்த மக்களுக்கு மத்தியில் கூட்டாமல் குறைக்காம அப்படியே சொல்லிடணும். அப்படி ஒரு சமயம் சொல்லலைன்னா, அப்படி சொல்லலைன்னா என்ன செய்யறது? அல்ல அதுக்கு பதில் சொன்னா, அவருடைய பிடரி நரம்பை நாம நம்முடைய வலது கரத்தினால் பிடிச்சு தரித்து விடுவோம் அப்படிங்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் போடுகின்ற கட்டளை நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வகையாக எதையெல்லாம் பெற்றார்களோ, அல்லாஹ் எதையெல்லாம் வகையாக ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தானோ அதை எல்லாத்தையும் சொல்லிடணுமா? சொல்லலன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னா அவ்வளவுதான். ஆனா அப்படி ரசூலாக்கு நடக்கல, பிடரி நரம்ப வெட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பவம் நடக்கல. என்ன காரணம், எல்லாத்தையும் ரசூலா சொல்லிட்டாங்க, ஒன்ன கூட ரசூலா மறைக்கல. வஹியின் அடிப்படையில அவர்களுக்கு எது எது சொல்லப்பட்டதோ எதையும் ஒரு பிசுறு கூட மறைக்காம எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு என்று தெரியுமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுக்கு இறைக்கேறப்பட்ட வகை செய்திகள் ஏதாவது ஒன்றை மறைக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருப்பாங்க. எந்த வசனம்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வதக்ஷன் நாஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் அஞ்சுகிறீர்கள், மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆனால் நீ பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். எந்த வசனம்? ரசூல்லா தான் அல்லாஹ்வை எப்படி பயப்படணும் என்று மக்களுக்கு போதித்தார்கள். ரசூல்லா சொல்லித்தான் நம்மளுக்கே தெரியும். ரசூல்லா சொல்லாம நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் இறக்குறான், என்ன இறை தூதரே, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு நீங்கள் மக்களுக்கு பயப்படலாமா? அவன் அதை சொல்லுவான், இதை சொல்லுவான், அப்படி பேசுவான், இப்படி பேசுவான் என்ற அச்சம் உங்களுக்கு வரலாமா? அல்லாஹ்வுக்கு நீங்க பயப்பட்டா அது சரி, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டிய நிலையில நீங்க எப்படி மனுஷனுக்கு நீங்க பயப்படலாம்? இப்படின்னு ஆயத்து இறக்குறான. இது ரசூல் நம்ம பார்வையில பார்த்தோம் என்றால் நபி அவர்களுடைய தன்மானத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு விவகாரம், அவருடைய யதார்த்தத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விவகாரம். ரசூல்லா மறைக்கலா இருந்தால் இதை மறைக்கலாம்ல? அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய, ரசூல்லாவை நேரடியாக கண்டிக்கக்கூடிய, நீங்கள் அல்லாஹ்னா பயப்பட மாட்டேங்கிறீங்க என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சிருக்கலாம்ல? ஆனால் அதை போட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை இப்படி கண்டிக்கிறான், அல்லாஹ் இப்படி எல்லாம் என்னை பேசுகிறான், நான் இப்படி எல்லாம் நடந்துட்டேன், இது தவறாக நடந்துட்டேன் என்ற அளவிற்கு நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகை செய்தியும் அந்த ஆயத்தையும் கூட மக்களுக்கு மத்தியில் தெளிவாக சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட அதையும் மறைக்கலை, அதில் கொஞ்சம் கூட்டி குறையவும் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. நம்ம மேலே ஒரு தப்பு இருந்தால் கூட, யாராவது கண்டிச்சா கூட, அதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு மாதிரியாக சொல்லுவோம், அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சி அல்லது அந்த கண்டித்தனுடைய தன்மைகளை நல்ல குறைச்சி நம்ம மேலே தப்பு இல்லாத அளவுக்காவது சொல்லுவோம். நான் ரசூலா அப்படி கூட சொல்லலை. அல்லாஹ் இறக்குன அந்த வசனத்தை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், இல்லை என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக சொன்னாங்க என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளோ தெளிவானது. எல்லா விஷயத்தையும் அவங்க காட்டிட்டாங்க, ஒரு விஷயத்தை கூட அவங்க மறைக்கலை. மார்க்க விஷயத்தையும் மறைக்கலை, உலக சம்பந்தமாக சில விஷயங்களை அல்லாஹ் வையாக அறிவித்திருப்பான் என்றால் அதையும் அவங்க மறைக்கலை. எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு மத்தியில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில் அத்தனை மக்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அரஃபா பெருவழியிலே நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அலா ஹல் பல்லகுத்து, அலா ஹல் பல்லகுத்து, தெரிந்து கொள்ளுங்கள், நான் எனக்கு வகையாக அனுப்பி வைக்கப்பட்ட அத்தனை செய்திகளையும் நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா? எல்லாவற்றையும் நான் உங்களிடத்தில் போட்டு உடைச்சிட்டேனா? எதையும் மிச்சம் வைக்கலையே, எதையும் மறைக்கலையே, எதையுமே நான் விட்டு வைக்கலையே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா என்று நபி தோழர்களிடத்தில் கேட்க நபி தோழர்கள் சொல்கிறார்கள், ஆமாம் யார சொல்லலா, அல்லாஹ்வுடைய வகையை நீங்கள் எதையும் குறைக்கல, எதையும் கூட்டல, எதையும் மறைக்கல, எல்லாத்தையும் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுமஷத், அல்லாஹுமஷத், யா அல்லாஹ், இதற்கு நீனே சாட்சியாயிரு, உன்னுடைய வகை செய்தியை நான் எதையும் மறைக்கல, நீ சொன்ன அத்தனையும் இந்த மக்களுக்கு மத்தியில் அப்படியே போட்டு உடச்சின அப்படின்னு சொன்னாங்களே, அல்லாஹும் ஏத்துக்கிட்டான, மக்களும் ஏத்துக்கொண்டார்களே, இதுல கொஞ்சமாவது ஏதாவது கூடுதல் குறவு இருந்துன்னு வைங்களேன், அதையும் அல்லாஹ் போட்டு உடைச்சிருப்பான். இந்த இறை தூதர் இதை சொல்லல, அதை சொல்லல, ரெண்டு விஷயத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தியிருப்பான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் நமக்கு தெளிவாக சொன்னார்கள். அது இன்றளவும் எழுத்தளவுல புத்தகங்கள்ல, கிதாபுகள்ல, நம்முடைய ஹதீஸ் நூற்கள்ல அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வந்துருச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய முன்மாதிரியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எல்லாமே தெளிவாக இருக்குது. மார்க்க விஷயமா இருந்தாலும், உலகத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்ட விவகாரமா இருந்தாலும், அத்தனையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப ரசூலாவை பின்பற்றாம இருக்கிறதுக்கு ஒரு மூமினுக்கு என்ன, அவன் மூமினா இருக்க முடியுமா? ரசூலாவை பின்பற்றவில்லை என்றால் அவன் மூமினா இருக்க முடியுமா? நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையும் ரசூலா காட்டி தந்த வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இன்னும் சொல்ல போனா
சில விஷயங்களை பின்பற்றாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்படியே மாற்றமா நடக்கணும், அதுதான் கொடுமையிலையும் கொடுமை. முஸ்லீம் சமுதாயம் எப்படி நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே வரிக்கு வரி அப்படியே பின்பற்றணும். இதை பின்பற்றாம போனாலும் பிரச்சனை இல்லை, அதை தாண்டி ரசூலுல்லாஹ் இதை சொன்னா நான் இதுக்கு மாற்றமா நான் இப்படித்தான் பண்ணுவேன் என்று ஏட்டிக்கு போட்டியா நடக்கக்கூடிய விவகாரங்களை தான் பார்க்க முடியுது. சில உதாரணங்களை சொன்னா தான் உங்களுக்கு இது புரியும். நடைமுறையில் நாம இஸ்லாத்துக்கு விரோதமாக நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஊறி போய் இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மோசமா போய் இருக்குதுங்கிறதுக்கு சில உதாரணங்களை பாருங்க. இந்த ஊர்ல இன்னும் சில ஊர்களில் பல ஊர்களில் இருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு செயல், வட்டி வாங்குறது இருக்குதா, வட்டி. இது எந்த அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு பிரமத சமுதாயத்தவர்களை விட நம்முடைய சமுதாயத்தில் இது அப்படியே தலைவிரிச்சு ஆடு, அவ்வளோ கொடுமையாக நடக்குது. யார் கேட்கா, இந்த ஒற்றுமான ஒரு கோஷ்டி வந்து நிற்கும், இந்த ஜமாத் தலைவர்கள் நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நின்று, இல்லை நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போமாங்க, நாம் ஒன்றை தெளிவாக சொல்கிறோம், இந்த நேரத்தில் இன்னொன்று தெளிவாக சொல்ல வேண்டி இருக்குது, நாங்கள் யார் கூடயும் சேர மாட்டோம், எங்களுடைய வழி தனி வழி, அது நபி வழி மாத்திரம், இதில் இருந்து ஒரு பிசுறு கூட ஒரு காலத்திலையும் நாங்கள் ஆடவோ அசையவோ அல்லது யாருக்காக வேண்டியோ விட்டு கொடுக்கவோ வளைஞ்சு கொடுப்பதோ அல்லாஹ்வுடைய உதவினால் எங்கள்கிட்ட இது மாறாது. ஒரு ஆள் அப்படி மாறிட்டார்னு வைங்களேன், அவன் எங்க ஜமாத்தில் இருக்க இயலாது. ரசூல்லாவை புறந்தள்ளி ஒருத்தன் எங்க ஜமாத்தில் இருக்க முடியுமா, ரசூல்லாவுடைய வாழ்க்கை தேவையில்லை என்று சொல்லக்கூடியவன் எங்க ஜமாத்தில் இருக்க முடியுமா. அதனால இந்த வளைவு நெளிவு அல்லது ஊருக்கு பயந்துக்கிட்டு நாட்டுக்கு பயந்துட்டு போலீஸுக்கு பயந்துக்கிட்டு இதை மாதிரி பயம் எங்களுக்கு இல்லை. ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற எவனுக்கும் அஞ்சாத ஒரு சமுதாயம் ஒரு கூட்டம் என்றால் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத். அவங்கள அப்படித்தான் நாங்கள் வளர்த்து வளர்கிறோம், அல்லாஹும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் வளர்க்கிறோம். அதனால இந்த ஒற்றுமை அது எங்களுக்கு தேவையும் இல்லை, நாங்கள் தனித்து தான் இருப்போம். இந்த திருவிடைச்சேரி சம்பவத்தில் போலீஸ் நம்மளுக்கு எதிரி, அரசாங்கம் எதிரி, ஜமாத்து எதிரி, ஊர் ஊராக அத்தனை பேரும் இந்த டிஎன்டிஜி குண்டர்களை கைது பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் இப்பவும் சொல்லி வைக்கிறோம், அரசாங்கம் என்னடா அரசாங்கம், அல்லாஹ் நாடினாலே தவிர எங்களுடைய தலையில இருக்குத இதை கூட புடுங்க முடியாது. தெளிவா சொல்றோம், நீ எவ்வளவு வேணாலும் கூட்டு, எத்தனை ஜமாத்த கூட்டு, எத்தனை ஊரை கூட்டு, எத்தனை உலக கூட்டு, ஆனால் நாங்க அதுல அழுத்தம் திருத்தமா இருக்கிறோம். குல்லை யுசைபனா இல்லாமா கத்தபல்லா குலனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ, அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர எங்களுக்கு எதுவும் நடக்காது. இதுல ஆழமா நாங்க நம்புறோம், இந்த டிஎன்டிஜி ஜமாத்தை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் என்ன நம்பிக்கை, அதை வழங்கணும்ல, வேற ஏதாவது அசரத்து மாதிரி உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த போலீஸ் அதிகாரி உதவி செய்ய மாட்டாரா, நாட்டமாக்காரர் உதவி செய்ய மாட்டாரா, அவருடைய கருணை பார்வை நமக்கு படாதா, இப்படின்னு அல்லாஹுடைய கருணையை விட்டுட்டு உலக மனிதனுடைய கருணையை தேடுவதனால அத்தனை பேரும் பயப்படணும். எங்களை பொறுத்தவரையிலையும் நாங்கள் அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய அந்த அந்தஸ்தை மாத்திரம் விரும்பக்கூடிய ஒருவர்கள். அதனால தான் எங்களுக்கு இந்த பயம், எல்லாரும் ஒன்று சேருவாங்களே, எல்லாரும் அப்படி நடப்பாங்களே, எல்லாரும் ஒன்று சேரட்டும், எதில் ஒன்று சேருவாங்க, எந்த விஷயத்தில் ஒன்று சேர முடியும், எதில் அவங்க ஒன்று சேர்ந்து என்னத்தை சாதிக்க முடியும், ஒன்றையும் சாதிக்கலாம் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து சில குழப்பங்களை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். இது எல்லா இறை தூதர்களுக்கும் எல்லா இறை தூதர்களும் சந்தித்த ஒரு உண்மை. நீங்கள் வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமாத்துக்கு ஏகத்துவத்துக்கு எதிராக எந்தெந்த இறை தூதர்கள்லாம் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக நின்று அவர்களெல்லாம் பேசினார்களோ அத்தனை இறை தூதர்களுக்கும் எதிராக இந்த ஒன்றுபட்ட இந்த ஃபித்னா செய்யக்கூடிய கோஷ்டி அன்னையிலிருந்து இன்னை வரை இருக்கும். ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கும், ரசூலாவுடைய காலத்தில் இல்லையா, ரசூலாவுடைய காலத்தில் இல்லையா, பன்னாட்டு படைகள் ஒன்று சேர்ந்து வந்தானே, நீங்கள் என்னடா சுச்சுபி, பன்னாட்டு படை இராணுவத்தோடு வந்து நின்னானே, நபி அவர்கள் மதீனாவில் ஆட்சி பண்ணுகிறார்கள்,
நபி அவர்கள் மதினாவில் ஆட்சி செய்யக்கூடிய அதை எதிர்த்து மக்கா வாரம், சாமில இருந்து வாரம், மற்ற நாடுகளில் இருந்து எல்லா நாடும் நபி அவர்களை அழிக்க வேண்டும், அந்த ஏகத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்று படை திரட்டி வந்தார்களே, என்ன செய்ய முடிஞ்சிச்சு? என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஒன்றும் முடியலை. அஸ்ஸா போர் வரலாறு அதுதானே சொல்லுது. அவங்க இத்தனை பேர் ஒன்று கூடி ஆயுதங்களோடு வந்து போராட்டத்தோடி வந்து இவர்களை வெட்டியே தீர்வோம் என்ற அடிப்படையில் வந்தவர்களால் கூட ஒன்றும் செய்ய முடியலன்னா இப்போ இந்த மாதிரி. அதே நேரத்தில் நாங்கள் ஏகத்துவத்தில் இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் தடமாறிட்டோன்னு வைங்க, உங்களை மாதிரி ஏதாவது தங்களுக்கு பின்னால் போயிட்டோன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காது. அதுவும் உண்மை. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய சமுதாயமாக நாங்கள் இருக்கும் காலமெல்லாம், ஏக இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய உம்மத்துகளாக நாங்கள் இருக்கும் காலமெல்லாம், இந்த இறை தூதரை மாத்திரம் பின்பற்றுகின்ற மக்களாக நாங்கள் இருக்கும் காலமெல்லாம், ஏக இறைவனுடைய அருள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது ரசூலுல்லாஹ் செய்த துவா. கண்ட கழுசனுடைய துவாக்களை எல்லாம் நம்பி போறீங்களே தாய்மார்களே, எவை எவனுடைய பரக்கத்து, எவை எவனுடைய துவாக்கள் வேணும் நீங்க போறீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய துவா உங்களுக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த அற்புதமான துவா உங்களுக்கு வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, தூபாலில் குரபா பதால் இஸ்லாமு கரீபா வசயாவது கமா பதா. இந்த ஏகத்துவம், இந்த இஸ்லாம் நூதனமாகத்தான் வந்தது, அது நூன புதுமையாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தது. ஒரு காலம் வரும், பின்காலத்தில் இந்த மார்க்கம் நூதனமாகத்தான் மக்களால் மதிக்கப்படும், பார்க்கப்படும். அந்த நேரத்தில் சிறுபான்மையாக எண்ணிக்கையிலே மிக குறைந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவாதிகள் அந்த கொள்கையிலே, அந்த இஸ்லாத்தை, அந்த புதுமையான அந்த கொள்கையை சொல்வார்களே, அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் செய்த துவா. இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் செய்த துவா. அதனால ஒரு காலத்திலையும் நாங்கள் ஏகத்துவத்தில் இருக்கிற வரையிலையும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் அப்படி நடக்கிறோம், நாங்கள் இப்படி நடக்கிறோம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, மார்க்கத்தில் வட்டி என்பது ஹலாலா ஹராமா? வட்டி ஹராமா ஹலாலா? எல்லா ஜமாத்தும் ஒன்று சேருங்க, எல்லா முத்தவெல்லிகளும் ஒன்று சேருங்க, உங்களுக்கு வேணும்னா போலீஸ் அதிகாரிகளையும் கூப்பிட்டுக்கிடுங்க. இந்த வட்டி என்பது ஹலாலா ஹராமா? அத்தனை பேருக்கும் தெரியும் இது ஒரு பச்சை ஹராம், சாதாரண ஹராம் கூட சொல்ல முடியாது. இந்த மதவுல கூட ஒரு சட்டம் சொல்லுவாங்களே மக்ரூஹு, அது மாதிரி கூட சொல்ல இயலாது. அதாவது விரும்பத்தகுந்த ஒரு விஷயம் அல்ல, வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லுவாங்களே, அது மாதிரி விஷயமா இது? இது ஹராமு, தெளிவான ஹராமு, நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஹராமு. இந்த வட்டி இன்னைக்கு நம் ஊர்களில் முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய இடங்களில் எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியா? கேட்டால் நீங்கள் சொல்லுவீ, நாங்கள் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். ஈட்டி முதல்ல ஈட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? இவன் சொல்லுவான், ஈட்டி முறையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கவிதை நடையில் சொல்லிட்டா அப்படியே ரத்தம் கொதிக்கிற மாதிரி பேசிடுவான். 10 பைசா வரதட்சணை சோற விட முடியலை, சாப்பாடுக்குல வரதட்சணை சாப்பாடு அதை நம்மளால விட முடியலை. உங்க என்னன்னா ஈட்டி முறையில் நிப்பாட்டினாலும் ஈமால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். பேச்சுக்கு தானே சரி இருந்துட்டு போ. நாம என்ன கேட்குறோம்னா, நீ அந்த அளவுக்கு ஈமான்ல வலுவாக இருப்பாய் என்றால், இந்த நபி அவர்கள் தடுத்த, அல்லாஹ் தடுத்த நிரந்தர நரகம் என்று சொன்ன இந்த வட்டியை ஏன் நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க? அல்ல வட்டிக்கு ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? கொடுமை என்ன? நல்ல நிலையில வாழ்ந்தவர்கள், சொந்த வீடோடு இருந்தவர்கள், சொந்த நிலத்தோடு இருந்தவர்கள் வட்டிக்கு தன்னுடைய வீடை கொடுத்ததுனால எத்தனை பேர்கள் அந்த வீட்டை, சொந்த வீட்டை இழந்து இன்னைக்கு நடுத்தல இருக்கிறான், சொந்த வீட்டில் இன்னைக்கு நடுத்தல உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. அப்ப இது என்ன, இது என்னப்பா வட்டிங்கிறது? உன் இடத்தை, உன்னுடைய வீட்டை,
உன்னுடைய நிலத்தை அப்படியே எவனுக்கோ ஒருத்தனுக்கு அப்படியே போயிருத. நீ நடுத்தல வந்து நிக்கிறிய, கண் முன்னால நீ பாக்குறிய. நாம கேக்குறது என்னன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிற நீங்க சொன்னீங்களே, இந்த வட்டிக்கு எதிராக இந்த சமுதாயம் போகுத, நீங்க இந்த வட்டிக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? வட்டியில போய் அவ்வளவு கிடக்குறாங்களே. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு உலகத்துல வந்து உலக நாடுகள்ல பல இடங்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அப்படியே தத்தளிக்கும். என்ன காரணம், என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? வட்டியின் அடிப்படையில் அவன் செய்த தொழில், வட்டியின் அடிப்படையில் அவன் மேற்கொண்ட பேங்கிங், இதனால வந்த விளைவு பல நாடுகள் இன்னைக்கு அவனுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய காசு எல்லாம் கரியா போய் திவாலாகி நோட்டீஸ் விடக்கூடிய அளவிற்கு, பேங்களை மூடி விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேங்களை இழுத்து மூடிட்டான். ஏப்பா இப்படி ஏற்பட்டுச்சு, என்ன காரணம்? அழகா தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தான், ஏன் இவ்வளோ பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படுவதற்கு, கோடிக்கணக்கான டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அவன் எழுதுன அழகா, உங்க ஊர்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு இப்போ என்ன காசு ஆகுமோ அதுல பாதி காசு அல்லது காவாசி காசு நீங்க கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் அழகான ஒரு பங்களா வாங்கலாம். எப்படி சொல்றான் அப்படின்னா, ரெண்டு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு அதே மாதிரி கிச்சன், இதை மாதிரி உள்ள ஒரு வீடை நம்ம ஊருடைய காசுக்கு 35,000 50,000 இந்த உழவு காசுல அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு வீடை வாங்கலாம். எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கிடையாது, இப்போ 1 வருஷமா 2 வருஷமா. இந்த 2 வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே வீடு இவ்வளோ சீப்பா போச்சு. நம்ம ஊர்ல ஒரு செண்டு நிலம் வாங்க முடியாது கிராமங்களில், நான் சிட்டியில் சொல்லலை, அது இந்த மாதிரி இடங்களாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். வெளியில் வந்து சாதாரணமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு செண்டு கூட வாங்க முடியாது. அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு பெரிய வீடு வாங்கலாம். எப்படி வாங்க முடியுது? அவன் எழுதுறான் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டிலையும் இருக்குது, அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். எப்படி இப்படி இவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் நிலம் வாங்கியிருப்பான், வீடு கட்ட காசு இருக்காது. வீடு கட்ட காசு இல்லை அப்படின்னோடனே என்ன செய்வான் அப்படின்னா, பேங்கில் போய் கடன் வாங்குவான். லோன் வாங்குறாங்கல்ல, இப்போ இருக்குத வீட்டு கடன், வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு கடன் வசதி செய்து தருகிறோம். ஒவ்வொரு பேங்காக இப்போ நோட்டீஸு கொடுத்து கொடுத்து கொடுத்து, யார் யார்கிட்ட நிலம் இருக்குதோ ஏன்ட்ட வாங்க, உங்களுடைய சொத்தை வந்து எங்களுடைய பேங்கில் அடமானமாக வச்சுட்டு வீடை எடுத்துக்கிடுங்க, வீடை கட்டிக்கிடுங்க, எத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கள. இதே மாதிரி அமெரிக்காவும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் இதை மாதிரி கேட்குறான். நீங்கள் வீடு நிலத்தை மட்டும் பத்திரத்தை நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ காசு வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க. காசும் அவங்க கேட்ட காசை கொடுக்க மாட்டான், அந்த நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளவோ அவ்வளோவுக்கு அதை விட கம்மியாக தான் கொடுப்பான். ஒரு நிலம் 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துறது இல்லை, ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா தான் பேங்க்ல இருந்தே கொடுப்பாங்க. இதை மாதிரி அங்கே யார் யாரெல்லாம் வீடு கட்ட நினைச்சாங்களோ அவங்களுடைய நிலத்தினுடைய பத்திரத்தை அந்த பேங்க்ல கொடுத்துட்டு அப்படியே காசை வாங்கி வீடு கட்டுதாங்க. இது எதுக்கு இப்படி கொடுக்குறான்? நம்ம நாட்டில் இப்படி கொடுக்கற காரணம் என்ன? வட்டி வரும், மாசம் மாசம் நீங்க வாங்கி அந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவு வட்டியை கட்டுங்க, 5%, 10%, 9%, இவ்வளோ குறைஞ்ச வட்டி தான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வட்டியை கட்ட சொல்லுவான். நம்ம ஆளும் பாப்பா அதான் இப்போ 5 லட்சம் ரூபாயில் கிடைக்குது, 5 லட்சம் ரூபா கிடைச்சா மாதம் மாதம் ஒரு 500 ரூபா வட்டி கொடுத்துட்டு போயிடுவான், அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கள? இதே மாதிரி தான் அமெரிக்காரன் நினைக்கிறான், நினச்சி வாங்குறான். வாங்கினா 1 மாதம் வட்டி கட்டுதான், 2 மாதம் வட்டி கட்டுதான், 3 மாதம் வட்டி கட்டுதான், அதுக்கு பின்னால வட்டி கட்டலை, வட்டி கட்டலை, அசலை கட்டணும்ல, அசலையும் கட்ட மாட்டேங்கிறான், வட்டியும் கட்டலை அசலையும் கட்டலை. அப்போ என்ன செய்யறது? பேங்க்காரன் வாரான்,
எப்போ வட்டியை கட்டு அசலை கட்டு என்ன எடுத்துக்கிட்டே போகிற? இல்லை என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லைன்னா கெட்டத்தானப்பா செய்யணும். இல்லை என்கிட்ட காசு இல்லை, அப்போ என்ன செய்வேன்? அப்போ நாங்கள் வீட்டை ஜப்தி பண்ணுவோம் அப்படிங்கிறான். ஜப்தி பண்ணிக்க அப்படின்ட்டான். 5 லட்சரூபா வாங்கி அல்ல 10 லட்சரூபா வாங்கி வீடு கட்டியிருப்பான்ல, கடன் வாங்கி வீடு கட்டினால வட்டியும் கட்ட முடியலை அசலையும் கட்ட முடியலை. பேங்க்காரன் வந்து கேட்கும்போது வீடை வேணால் ஜப்தி பண்ணட்டானா? ஜப்தி பண்ணிக்க அப்படிங்கிறான். கடைசி பேங்க்காரன் ஒரு வீட்டை ஜப்தி பண்ணுறான், இன்னொரு வீடும் அவனுக்கு அதே நிலை, அதையும் ஜப்தி பண்ணுறான். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வீட்டையும் ஜப்தி பண்ணா, எவன் எவன் கடன் வாங்கினானோ எல்லா வீட்டையும் ஜப்தி பண்ணா, அப்புறம் என்ன செய்யணும்? ஜப்தி எதுக்கு பண்ணுறான்? போட்ட காசை எடுக்கிறதுக்கு. அதுக்கு தானே பேங்கில் கொண்டு போய் நகையை அடகு வைக்கிறீங்க. நீங்கள் வட்டியை கெட்டலை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பார்ப்பான், அதுக்கு பின்னால் நீங்கள் கெட்டலைன்னு வைங்களேன், அவன் போட்டிருப்பானே உங்கள்கிட்ட தந்திருப்பானே, அந்த காசை எடுப்பதற்காக வேண்டி நீங்கள் கொடுத்த அந்த நகையை அப்படியே விற்றுட்டு அதில் இருந்து அவன் வர வச்சுக்கிடுவான். அதே மாதிரி பேங்க்காரன் என்ன செய்கிறான்? வாங்கின இந்த வட்டியை எல்லாத்தையும் அந்த வீட்டை ஜப்தி பண்ண மூலமாக விற்று நாம் அந்த கடனை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி ஏலம் போடுறான். வீட்டை ஏலம் போடுறான், 10 லட்சரூபா அப்படின்னு ஏலம் போகிறான். பேங்கில் அப்படி தானே செய்வா? 5 லட்சரூபா கடன் கொடுத்துருக்குறான், அந்த நிலம் வேற இருக்குது. இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த வீட்டை ஏலம் போகிறான். ஏலம் போட்டால் அவன் எவ்வளோ கேட்குறான் தெரியுமா? ஒரு வீடு 10 லட்சரூபான்னா 50,000 ரூபாய்க்கு தாரியா அப்படின்னு கேட்குறான். ஏன்ப்பா வீடு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை? மதிப்பு எப்போ வரும்? ஒரு தெருவில் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த மதிப்பு எப்போ உயரும்? போட்டி வரும்போது தான். எனக்குத்தா உனக்குத்தா அப்படின்னு போட்டி வரும்போது தான் 10 லட்சங்கிறது 15 லட்சமாக ஆகும், 15-20 ஆகும். இப்போ ரேட்டு கொடுக்கறது தானே காரணம். அப்போ இங்கே வீடு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, எவன் கையிலையும் காசு இல்லை, அப்போ பேங்க்காரன் போட்ட காசையும் எடுக்க முடியலை, விற்கிறது பார்க்குறான், யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன செய்கிறது? பேங்கனுடைய காசு எல்லாம் பில்டிங்காக இருக்குது. பில்டிங் என்பது அத்தனையும் மண், மண்ணும் சிமெண்டு தானே, மண் சிமெண்டு செங்கல் அதே மாதிரி கம்பி இதுதானே, இதை என்ன செய்ய முடியும்? இந்த மண் இந்த பில்டிங்கை இடிச்சிங்கன்னு வைங்களேன், இதை யாருக்கு லாபம்னு? காசை கொண்டு கொடுத்தா அது மண்ணாக இருக்குது. அப்போ யார் வாங்குவா? ஒருத்தர் வாங்கலை. வாங்கலைன்னொன்னே பேங்கில் இருக்கக்கூடிய காசு ஒன்றுமே இல்லை, பேங்கு திவால் ஆகுது, இருக்கக்கூடிய சொத்து இருக்குது, வாங்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. இப்படியே தான் அமெரிக்கானுடைய பொருளாதாரம் இன்னைக்கு நிலமாக இருக்கிறது. காசாக இல்லை, வருமானம் இல்லை, வட்டிக்கு ஆசைப்பட்டு இதே மாதிரி காசை பெருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொடுத்தானே, அத்தனையும் போண்டியாக போனான் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதார நிலை இவ்வளவு மோசமாக போனதுக்கு இதுதான் காரணம். நீ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லேயும் தான். நீ வட்டி வாங்கினா அதில் பறக்கத்து இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, சாபம் தான் ஏற்படும், அழிவு தான் ஏற்படும். இந்த வட்டினால எந்த மனுஷன் மேம்பட்டிருக்கிறான்? வெளியில் அப்படியே தெரியும், நல்லா அப்படி இருக்கலாங்களாம், பார்க்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 5 வருஷம் அமெரிக்கா மாதிரி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தான் போகும், அவ்வளோ மோசமான நிலை தான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வட்டி வாங்கக்கூடிய ஆட்களை மேலோட்டமாக பார்க்கும்போது எதுவும் நல்லா இருக்கத்தானே செய்கிறான், வட்டி கொடுக்கக்கூடிய ஆட்களும் நல்லா தானே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே ஒரு மாதிரி அப்படியே அப்படியே மினிக்கிட்டு இருந்தாலும் மறுமையுடைய நிலை என்ன? மறுமையில் எல்லாம் நிரந்தர நரகம்ல எல்லாம் சொல்கிறான், வட்டி வாங்கினால் வட்டியை கொடுத்தால் அவர்கள் அத்தனை பேருக்குமே நரகத்தில் சமமாயிருப்பார்கள். ஆக்கிலோ ரிபா ஓ மூக்கிலோ ஓ காத்தி பை ஓ ஷாகிதை சவாபுன் ஃபின்னார். நபி அவர்கள் சொல்கிறாங்களே, வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டியை சாப்பிட கொடுக்கக்கூடியவன், வட்டிக்காக வேண்டி சாட்சி சாட்சியாக இருக்கக்கூடியவன், வட்டி கணக்கெழுதக்கூடியவர்கள், இவர்கள் அத்தனை பேர்களுமே நரகத்தில் சமமாகத்தான் இருப்பார்கள். தாய்மார்களே சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜமாத்து, இந்த ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத்து, நாம் மீட்டிங் போட்டாலோ ஒரு மர்க்கஸ் கட்டினாலோ இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்தாலோ அத்தனை பேரும் சேர்ந்து நின்று தடுப்பாங்களே? இந்த ஜமாத்து ஊரில் நடக்கக்கூடிய இந்த கொடுமையான இந்த விவகாரத்தை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாங்க. ஆலிம்சாக்கள் எத்தனை ஆலிம்சாக்கள் வெளியூர்ல இருந்து இறக்குமதி ஆகிறான், இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலத்திலிருந்து இங்க இறக்குமதி.
தொழிக்கோடு, தொழிக்கோடுன்னு. எங்கள் ஊரில் திருநவலைனா வந்தாங்க வைங்க, ஒரு நேரத்தில் சாதாரணமாக வந்துட்டு போனார். இப்போ அப்படி இல்லை, அடி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து போகிறார். ஏன்? அவ்வளோ அசிங்கம். இங்கே வாரார தொழிக்கோடு, நீங்கள் நினைக்கிறீங்க, சில பேர் நினைக்கலாம், அவரை ஓதி கொடுத்தா அது அப்படியே பறக்கத்து ஏற்படும், பெரிய பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பறக்கத்தா? இதை மாதிரி ஒரு நிலை இருக்குமா? அவர் யார்? அவர் செஞ்சால், அவர் ஓதி ஊதுனா எல்லாமே நடந்துருமோ? எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று செய்யுங்களேன், ஒன்னே ஒன்று செய்யுங்களேன். 30 வருஷமாக நாங்கள் செய்யக்கூடிய, நாங்கள் பேசக்கூடிய, நாங்கள் சவால் விடக்கூடிய ஒரு சவால், எங்கள் ஜமாத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுங்கள். முடியும்னா செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இதே ஊரில் எவ்வளவோ எதிர்ப்புக்கு மத்தியில் இங்கேயும் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறோம்ல, இன்னைக்கும் எத்தனையோ பெண்கள் இங்கே வராங்களே, ஆண்களும் வருகிறார்களே, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வருகிறார்களே. இந்த பள்ளிவாசல், இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், இந்த ஏகத்துவாதிகள், அல்லது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், இவர்களை அழிக்கிறதுக்காக வேண்டி இவர் ஏதாவது ஒன்று செய்யட்டுமா பார்ப்போம். நாங்கள் எதுக்கு சவால் விடுறோம் தெரியுமா? பெருமைக்கு இல்லை. இந்த சக்தி ஏக இறைவனை தவிர, அல்லாஹ்வே தவிர எந்த கும்பனுக்கும் இல்லை. அதுக்கு தான் சொல்றோம், சராசரி மனுஷன கிடையாது. நீங்க சாப்பிட்றீ, அதே மாதிரி அவரும் சாப்பிட்றார். நீங்க மலஞ்சலம் கழிக்கிறீங்க, அதே மாதிரி அவரும் மலஞ்சலம் கழிக்கிறார். உங்களுக்கு மனைவி மக்கள் இருக்குது, அவருக்கும் மனைவி மக்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைகள் இருக்குது, அவருக்கு தேவைகள் இருக்குது. எந்த விதத்தில் உங்களை விட சிறந்தவர்? இன்னும் சொல்ல போனால் அவர் மேல வேற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டு? ஆம்பளைகளை ஒரு மாதிரியே பண்ணோம், நாங்கள் எங்க மேல கேஸ் போடுங்கன்னு தான் சொல்றோம். தொழிற்கோடு இவன் வந்து ஆம்பளையோடு ஒரு மாதிரியா நடக்கிறான், ஓரினை சேர்க்கையில ஈடுபடுகிறான், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறான். போடுன்னு நாங்கள் சவால் விடுவோம், போட்டா நாரடிப்போம். எத்தனையோ சாமியார்கள் பெண்களுடைய கற்பை சீரழிக்கிறார்களே, எத்தனையோ சாமியார்கள் ஆண்களுக்கு பின்னால போய் ஒரு மாதிரி ஹோமோசெக்ஸ் என்ற அடிப்படையில் இந்த கலாச்சாரத்தை அவர்கள் வித்திடுகிறார்களே. அதே போன்று சில ஆலிம்சாக்கள் மதகுரு என்ற போர்வையில் இது போன்ற அக்கிரமங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்களும் சில வீடியோக்கள் வச்சு தான் இருக்கிறோம். பிரேமானந்தா மாதிரி, வேற ஏதாவது ஆனந்தா மாதிரி ஒரு நாளைக்கு மாட்டினா அப்போ தெரியும். இது உளவுத்துறையை குறித்து கொள்ளணும். ஒரு ஊரில் இதை மாதிரி ஒருத்தர் சாமியார் வேடம் போட்டுட்டு, அசர்த்துமார் வேடம் போட்டுட்டு மக்களை ஏமாற்றுகிறாள் என்றால், பெண்களை கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல வைத்து கொண்டு ஏதோ பண்ணுகிறார்கள் என்றால் அங்க மோசமான விளைவு நடக்குதுன்னு அர்த்தம். உளவுத்துறை எங்க இல்லாம போறீங்களே, அங்கேயும் போய் பார்க்க வேண்டியதானே. ஒரு நாட்டில் ஒரு அக்கிரமம் நடக்குது என்றால் அதை தட்டி கேட்பதற்கு, அதை தடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? போய் பாருங்க, அவருக்கு பின்னால போங்க. அதாவது இந்த ஆன்மீகம் என்ற பெயரால, மதம் என்ற பெயரால, இஸ்லாம் என்ற பெயரால அநியாயம், அவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லத்தான் செய்வோம். ஏன் இங்க ஒரு சாமியார் வரக்கூடாது? இங்கு எங்களுடைய பெண்களுடைய கற்பு இஸ்லாம் என்ற பெயரால், மதம் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால் சூறையாடுவதற்கு நாங்கள் ஒரு காலத்திலையும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். அவ்வளவு பெரிய கேடுகட்ட கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் நீங்க போலாமா? அவர் என்னத்தை செஞ்சிட்டார்? வேணா நேரடியாக கூட்டுவாங்க, நேரடியாக வரமாட்டார். அது ஒரு பொண்ணு மாதிரி தெரியுமில்ல, கூட்டு போகும்போது எப்படி கூட்டு போவோம் நீங்க பாருங்களேன். கூட்டு போகும்போது இது தனி மனுஷனை நாம விமர்சனம் பண்ணல, விளங்கிக்கணும். தனி மனுஷனை நாங்கள் விமர்சனம் பண்ணவும் மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மார்க்கத்தின் பேரால ஒருவர் இவ்வளவு அநியாயம் பண்ணுகிறார் என்றால் அதை சொல்லாமையா இருக்க முடியும்? எங்களுடைய மக்களை வழி எடுக்கிறார் என்றால் வழி எடுக்கக்கூடியவர்கள் யார் என்று எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. ஒருத்தன் வந்து விபச்சாரத்துக்கு அழைக்கிறான் என்றால் இது விபச்சாரம் என்று நாங்கள் சொல்லக்கூடாதா?
ஒருத்த வந்து இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் இவன் மோசமானவன் என்று இந்த மக்களுக்கு புரிய வைக்க கூடாதா? அதே அடிப்படையில் தான், அதே அடிப்படையில் தான் இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று நாம சொல்றோம். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். அவர் வருகின்ற பொழுது பெருசா காட்ட மாட்டாங்க, அப்படியே ஒரு போர்வ மாதிரி ஒரு சாலை மேல தூக்கி போட்டு பொம்பளைங்க மோத்த மூடிட்டு வருவாங்களே அதே மாதிரி மூடிக்கிட்டே போய் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. இது திருநவரில் நடந்துச்சு. அவரை கூட்டு வராங்க, நம்ம பிள்ளைகள் போய் எப்படியாவது பார்த்துருவோமே போகிறாங்க. நம்ம பிள்ளைகள் போ அந்த ஆளை காரில் வராரு. வந்து இறங்கின உடனே காரில் இறங்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ கொடுமை நடக்குது தெரியுமா? ஒரு ஆள் டோரை திறக்கிறாரு, திறக்கிறதுக்கு முன்னால் பொத்துன்னு கவுழுதான், சஜதா பண்ணுறாங்களாம். யாருக்கு? இந்த மூதேவிக்கு. இந்த மூதேவிக்கு காரில் வந்து இறங்கக்கூடிய இந்த மூதேவிக்கு சஜதா பண்ணுறான். இவன் உடனே இன்னொருத்தன் டோரை திறக்கிறான். திறந்த உடனே நம்ம ஆள் அப்படியே பார்த்துடலாமோ, யாரனாலும் பார்த்துடலாம் போல் தெரியுது. இவ்வளோ பார்க்க முடியலை. என்னப்பா அப்படின்னா அப்படியே மூடிக்கிட்டு இந்த சைடு ஒரு ஆள், இந்த சைடு ஒரு ஆள், முன்னால் ஒரு ஆள், இப்படியே அணைச்சி அப்படியே கூட்டு போகிறாங்க. சரி பள்ளிவாசல் தானே கூட்டு போகிறாங்க, பள்ளிவாசலே பார்த்துடலாமே அப்படின்னு இவனும் போகிறான். போனால் பள்ளிவாசலில் மெஹராபு பக்கத்தில் ஒரு நீண்டமான, அதாவது ஒரு கட்டணை கட்டி வச்சுட்டாங்க. இந்த பெண்கள் துளைக்கு நாம் தனி கட்டணம் போடுவோமா இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்டணை கட்டி உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ இந்த பையன் பார்க்குறான், உள்ளே போய் பார்க்கலாமா, கடைசி நம்ம போனோம்னு வைங்களேன், ஏதாவது பில்டப் கேஸை போட்டால் திருவிடைச்சேரி மாதிரி, திருவிடைச்சேரி கேஸில் போட்ட மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பில்டப் போட்டால் சும்மா ஏதாவது பண்ணுவான், உன் ஆள் தான் கத்திக்கிட்டு வந்தான், குத்தம் வந்தான், அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு போட்டால் என்ன செய்யறது? கடைசி பார்க்க போய் பார்க்காமலேயே திரும்பி வந்தாச்சு. இப்போ என்னன்னு விசாரித்தோம், என்னப்பா என் முகத்தை காட்டினா என்ன, பொம்பளைன்னா காட்ட வேண்டாம், ஒரு சரி அண்ணி ஆண்களுக்கு முன்னால் அவங்க நிற்க முடியாது அதனால் காட்ட வேண்டாம், நீ ஆம்பளை தானே, என்ன மாதிரி ஆம்பளை தானே, என்ன மாதிரி ஆம்பளையா இல்லையான்னு தனி விஷயம் அது, நீ ஒரு ஆம்பளை தானே, அப்போ ஆம்பளையாக இருந்தால் சாதாரணமாக எல்லாரும் இருக்கும் மாதிரி நீ காட்ட வேண்டி தானே, எல்லா அசரத்தும் ஒன்ன மாதிரி அசரத்து மாதிரிகள்லாம் தெருவில் போகிறாங்கல்ல, அடுத்த வீட்டில் வந்து பாத்தியா போகிறாங்கல்ல, உனக்கு என்னப்பா உனக்கு என்னண்ணே, அப்போ வர வேண்டி தானே? வரமாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள்லாம் சாதாரணமாக இப்படி உட்கார்ந்துருவீங்க, அப்போ உட்காருவாங்களா? இந்த தங்கள் சொல்லக்கூடியவங்க, இந்த தொழிற்கோடு, இவர்கள்லாம் இப்படி சாதாரணமாக உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. அவளுக்கு ஏசி வேணும், ஏசி இருந்தால் தான் அவள் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஏசி இருந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் என்றால், அவனுடைய கஷ்டத்தை அவனாலேயே தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய கஷ்டத்தையே அவன் தீர்க்க போகிறான். ஒரு சின்ன அறிவு வேண்டாமா, ஒரு சின்ன அறிவு வேண்டாமா, சாதாரணமான ஒரு புழுக்கம், ஒரு வேர்வை, ஒரு சங்கடம், ஒரு சின்ன பிரச்சனை, இதை அவனுக்கு தீர்க்க முடியலை. ஏசி இல்லாமல் உட்காரட்டுமா பார்ப்போம்.